அனைவரும் சிறப்போடு வாழ வேண்டும். ஆமா, நீங்கள் இந்த உலகத்தில் இன்புற்று வாழ்ந்தால்தான் எனக்கு சந்தோஷம். இருந்தாலும் உங்களை தெரியுமா, அந்த ஆண்டவனை வணங்குவதற்காகவே பாரிஜாத மலர் தோட்டம் அந்த பாரிஜாத மலர் தோட்டம் அந்த சிவபெருமானுடைய பரம பதத்தை அடைவன் என்பதற்காகவே வளர்த்து வருகிறோம். அந்த முக்கண்வடத்தை ஈசனுக்கு சொந்தமான மலர், ஈசனுடைய பரம பதத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். வேலை செய்வதற்காக அந்த மலர் வேண்டும், விருப்பமான மலர் ஆண்டவனுக்கு. ஆண்டவனுக்கு ஆதலால் அந்த மலர்கள் களவு போகா வண்ணம், யாரும் பறித்து செல்லாத வண்ணம், அந்த மலர்களை யாரும் பறித்து செல்லாத வண்ணம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக காவல் இருக்க வேண்டும், காவல் இருக்க வேண்டும். சரியா? ஆ, இருக்கு பா, இருக்கு பா. நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். சென்று வாருங்கள். இத பார்த்தயா அப்பா, அப்பாவுடைய தங்கைகள் என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் அந்த மலர் செடிக்கு வாடாது பதங்காது பார்த்துக் கொள்ள வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் ஊற்றுவது உங்களுடைய கடமை. அப்படியே ஆகட்டும் அப்பா, யாரும் மீறக்கூடாது. ஆகட்டும் அப்பா, சென்று வாருங்கள். அப்படியே படுறமா. என் நான்கு செல்வங்கள் நடந்து போவதை பார்த்தால் இந்த உலகத்தில் இதைவிட எனக்கு என்ன பெருமிதம் வேண்டும்? மலருக்கு காவலாக இருவர், அந்த மலர்ச்செடிக்கு நீர் பாய்ச்ச இருவர். நான் செய்த பாக்கியமே பாக்கியம். ஈசா, வந்துவிட்டோம் புத்தாங்கி வெட்டிற்கு. புத்தாங்கி வெட்டிலே அந்த பாரிஜாத மலர் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. சரி சரி, பாரிஜாத மலரை எப்படியாவது பறித்து சென்றால்தான் அண்ணனுடைய எண்ணமும் நிறைவேறும், நமக்கும் திருமணம் நடக்கும். ஆமாக்கா. ஆகையால் இன்னும் சற்று தொலைவில் தேடி பார்க்கலாம், சந்தோஷமாக ஆடி படிக்கலாம். Ooh.
அமரலாமா காவலை காத்துக்கிட்டு நீங்கள் அமரலாமா இந்த மலரானது யாருக்கு சொந்தமான மலர் தெரியுமா? அந்த முக்கன் படைத்த அந்த ஈசனுக்கு மட்டுமே சொந்தமான மலர். அதனால் இந்த மலரை பெண்கள் எல்லாம் பறிக்க கூடாது, வந்த வழியே புறப்பட்டு பார்த்து போங்க. போகணுமா? அம்மா என்னங்க இது, இவ்வளவு நேரமா கெஞ்சி கேட்கிறோம், மலரை கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது மலரை கொடுக்காவிட்டாலும் அவருடைய மகன்கள் என்னுடைய எந்நேரமும் சிவா 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 என்று சிவா 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 என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
நம்முடைய ஆசையும் தீர்த்து வைக்கவில்லை. ஆகையால் இவர்களுக்கு சரியான தண்டனை. இதை பாருங்கள்,
சரி ஆனால் அந்த வழியாக இரு பெண்கள் வந்தார்கள் அவர்கள் யார் தெரியுமா அந்த மலையாளவரின் தங்கைகளா மலையாளவரின் தங்கைகளா மாயக்கண்ணி மச்சக்கண்ணி எதற்காக வந்தார்கள் ஒரு வந்து மலரை பறித்தார்கள் நாம் தடுத்து நிறுத்தினோம் சரி மலர்கள் வேண்டும் என்றார்கள் மலரை தர மறுத்து விட்டோம் சரி நீங்கள் மலரை தர மறுத்தாலும் பரவாயில்லை தரவில்லை பரவாயில்லை எங்களை கட்டி எடுத்து முத்தம் தா என்று கேட்டார்கள் அப்பா அபச்சாரம் 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 அவனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும் இனிமேலும் அவனை விட்டு வைக்க கூடாது மகன்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்ன செய்ய வேண்டும் அந்த மலையாளவரிடம் செல்ல வேண்டும் சென்று அவன் மந்திரத்திலே தந்திரத்திலே மாயா ஜாலத்திலே கூடுவிட்டு கூடு போய் அத்தனை திறமையும் பெற்றவன் அவன் திறமையும் பெற்றவன் ஆமாம் அவனுக்கு நிகராக அவன் செய்யக்கூடிய அந்த தந்திரத்தை எல்லாம் நீங்கள் வென்று அவனை கொன்று விட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது பரிசா அது மட்டும் கிடையாது அவனை அழித்து அந்த படைகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு பரிசு ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது அதை கொடுக்கிறேன் அப்படியா வெற்றியோடு சென்று வாரு நாங்கள் இருவரும் இப்படியே ஆமா இப்படியே சொல்கிறோம் உடன் தங்கைகளை அழைத்து செல்ல வேண்டும் அற்புதமான நாங்கள் யார் உங்களுடைய தங்கைகள் கோபம் பிறந்தது
என்ன செய்தோம்? படைகளை வைத்துக் கொண்டு எங்களை பயமுறுத்துகிறீர்கள், நாங்கள் பயந்து விடுவோமா? இப்பொழுது எங்களுடைய மந்திர சக்தியாலும் மாய சக்தியாலும் உங்களுடைய படைகள் அனைத்தும் கல்லாக போக வேண்டும் என்று சபித்து விட்டு விட்டோம். முடிந்தவரை எங்களால் போராடினோம், எங்க ஆசையை அவங்களும் தீர்க்கல, நீங்களும் கல்யாணத்தை செய்ய வைக்கல, அதனால் நீங்களாவது எங்களை ஏற்பாடு செய்யுங்கள், நாங்கள் ஓய்வெடுக்கிறோம். புறப்பட்டு வாடி கல்யாணம் கல்யாணம் பண்ணா நீ ஆளு காலி. காலையில மெருகி விடுறவா பயத்தை கீழே வச்சுட்டு
இதர் இந்த ஜம்பு டேய் ஜம்பு இல்லடா சொம்பு ஆ ஜம்பு இந்த கோர பேச்சு அரை பேச்சுன்னா ஏ வாயில போடல சாமி வாயில் நோயில 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 கட்ட பசங்க இல்ல குட்டு போற கைது மைனா கறி போன கறி தூண்டுறது ஏய் இத மேல கவுத்துட்ட சாமி கவுத்துட்ட ஏ உள்ள என்ன இருக்குது பழம் ஏ மேல என்ன இருக்குது சொம்பு ஏ உள்ள என்ன இருக்குது டேய் ஏல பழம் மேல சொம்பு ஏ உள்ள இருக்கிற பயம் இந்த சொம்ப நான் தொட மாட்டேன் சாமி ஆனா உள்ள இருக்கிற பயம் என் கைக்கு வரும் சாமி இதெல்லாம் நடக்கிற கதையா ஏது பழத்தை கீழே வச்சுட்டான் சொம்பு மேல கவுத்துட்டான் இந்த சொம்ப தொடாம அந்த பழத்தை நான் எடுப்பேன் சார் இதுல மக்கள் அர்த்தவர் லாட கட்டுறவன் லாடான் அறியும் பாக்கலாம் நீ நல்லா பாத்துக்க சாமி பழத்தை கீழே வச்சுட்டான் மேல சொம்ப கவுத்துட்டான் இந்த சொம்ப தொடமாட்டேன் சார் பாக்கலாம் எடுக்கோம் இந்திரஜாலம் மந்திரஜாலம் தெரியும் சாமி என்ன தூக்கத்துல வளர்றீங்களோ மந்திரஜாலம் இந்திரஜாலம் கூடு விட்டு கூடு பாய்வது என் தலைவன கையில் அனைத்தும் கை வந்த கலை அப்படி அடி வச்சா மோடி எடுப்போம் நீங்க வைக்கிற மோடியா யார் எடுக்க முடியும் மோடி பாப்பமா பாப்பமா டேய் உங்க நேரம் கிட்ட போச்சுடா தலைவா போறாரு ட்ரெயினர் போறாரு என்னடா என்ன கேட்டா நீ இதுக்கு மேல தேற மாட்டே ஒண்ணு கூடு விட்டு கூடு பாய்வது மோடி எடுப்பது அவங்க நம்ம வச்சா மோடி எடுப்பானா அவங்க வைக்கிற மோடி யாரும் எடுக்க முடியாது மகாராஜன் என்ன சொன்னா
பெரியவர்களே, இந்த ஐயனார் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடத்திலே
முக்கியமான காட்சி மோடி எடுக்க காட்சி. இந்த மோடி எடுக்கும் போது நம்ம கிராமத்தில் யாராவது மந்திர தந்திரம் தெரிஞ்சிருந்தா எங்கள் மீது அது சோதனை பண்ணி பார்க்காம கேட்டுக்கிறோம். ஏதோ யார் வயிற்றுக்காக இந்த வேலை நாங்கள் செய்கிறோம். ஆனால் நீங்கள் மந்திரத்தான் தெரிஞ்சிருந்தா யாரும் எங்கள் மீது சோதனை பண்ணி பார்க்காம கேட்டுக்கொள்கிறோம். பத்துக்குள்ளே எழுப்பிவிடுங்க. ஏன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இது மாதிரி குழந்தை இந்த மோடி காட்சி பார்த்து வாய் பேசுகிற ஊமையாக போயிடுச்சு அதிர்ச்சினால. அது மாதிரி நடக்கூடாதுக்காக பத்துக்குள்ளே எழுப்பிவிடுங்க. எல்லோரும் நாங்கள் மோடி எடுக்கும்போது அரோகரா அரோகராயின்னு எங்களுக்கு ஊக்கமுடுத்திங்கன்னா எங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். நாங்கள் மோடி எடுக்கும்போது அரோகரா அரோகரா கை கட்டாதீங்க. ம் தாயே உன்னையே நம்பி வாழ்கின்றேன் நான். ஆம் தாயே, இந்த சிறியவன் வைக்க வேண்டிய மோடியை அவர்கள் எடுக்கப்படாது தோல்வி அடைய வேண்டும். என்னையே காத்திருக்க வேண்டும் மாதா, காத்திருக்கும். ஓ விடசுவாக 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 நானே வைக்கிறேன்.
எவ்வளவு இருமாப்பியா வச்ச கனி மோடி எடுத்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாய் இல்லையே அங்க எந்த மாப்பிள்ளையா வச்ச மாடி எடுத்துட்டான் ஏன் எடுக்கிறான்? உங்களுக்கு எல்லாம் புரியுதா? அரோகரா அரோகரான்னு நீங்க சொல்றீங்க, உங்க வார்த்தையை கேட்டு அவன் எடுத்துட்டான். ஏன் சொல்றீங்க அரோகரான்னு? சொல்லப்படாது. இந்த மலையாள வீரன் வாழ்கே, மலையாள வீரன் வாழ்கே, வாழ்கே வாழ்கே என்று முரசொலி கொட்டுங்க. எடுக்க மாட்டான். சாமி என்ன தெரியுமா? முட்டை கருவே உருவானே, கருவே உருவானே கோழி முட்டை. இந்த கோழி முட்டைய இப்ப மோடியா வைக்கிறேன். போய் வை சாமி. அந்த பசங்களுக்கு கொடுக்காதே, நான் தான் கடவுள் இந்த உலகில், எனக்கு தான் வரணும் வெற்றி. சாமி முருகா என்று அழைக்கவா, முத்தி குமரா என்று அழைக்கவா.
Oh,
என்ன உன் தங்கைகளின் உயிரை பணையமாக வைக்கின்றாயா? இதுதான் இருக்கேன்.
சொல்லுங்க சொல்லுங்க.
மலையாள வீரன் வாழ்கே. யாருன்னா தலையில அடிச்சுக்கிது. எப்ப சாவாடு அடிச்சுக்குது தலையிலே?
ஆகட்டும் தந்தையே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கோ. Thank you.